நான் ஃபஸ்ட்டே கேமரா அங்கே எடுத்துன்னு போயிட்டு எல்லாம் செக் பண்ணியிருந்தோம் வாய்ஸ் நோட்டு. இந்த பொண்ணுங்களோ இந்த மேப்போ ஒன்று ஏன்னு பார்த்தீங்கன்னா என்ன ரெண்டுமே கொல்பி விட்டுருவோம் நம்மளே. இப்போ சன்ரைஸ் வேறு லெவலில் இருக்குல்ல. ஏரியாவில் இந்த அளவுக்கு பார்க்குதுன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் லைஃப்ல ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் இந்த இது பார்க்குறது. பேக் டு வாட்சர் நான் தான் உங்கள் போய் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நான் ப்ளாக்னு பார்த்தீங்கன்னா வந்து பெங்களூர் டு தமிழ்நாடு ப்ளாக் தான் இருக்கு இன்றைக்கி வந்து. ஸோ பெங்களூர் டேரெக்டாக தமிழ்நாடு போக மாட்டேன். ஸோ வந்து யாராவது ஒன்று அவை ஒரு பாஸ்ட் ஒரு 6 to 7 days ஒரு வீடியோ ஃபோனில் ஏதாவது ஒரு அப்டேட் இல்லை அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஆக்சுவலாக அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா வந்து நான் வீடியோ போய் ஷூட்டெல்லாம் அட்டன் பண்ணேன். ஸோ உட்காந்து எடிட் பண்ணாங்க பார்த்தா வந்து ஃபோன் ஃபுல்லு கிராஷ் ஆயிடுச்சு. கிராஷ்னு எப்படி பார்த்தீங்கன்னா வந்து இந்த காலில் வந்து அட்டன் பண்ணுவாரு டிஸ்பிளே நல்லா தான் இருக்குது டிஸ்பிளே போய்ட்டு நினச்சிக்காதீங்க. ஸோ டிஸ்பிளே நல்லா இருந்துச்சு. ஃபோன் வந்து ஃபுல் அப்டேட் ஸ்டக் ஆகிருக்கு. கால்ஸ் எல்லாம் அட்டன் பண்ண முடியும் இருக்குது. எதாவது மெசேஜ் பண்ணால் சவுண்டெல்லாம் வந்து சாங் நான் பிளே ஆகும் பேக்ரவுண்ட்லாம் நல்லா சவுண்ட் வரும். ஆனால் வந்து அட்ஃபர்ஸ்ட்லி என்ன டச் பண்ணுவேன் இப்போ வந்து சின்ன குழந்தை எப்படி இருக்குமா அந்த மாதிரி ஃபோன் வந்து சும்மா ஒரு பொம்மை மாதிரி இருக்கும். ஆனால் என்னால் எதுவுமே பண்ண முடியாது அந்த நண்பர்களே வந்து எடிட் உங்களுக்கு தெரியல நான் எடிட் பண்ணுறது எல்லாமே ஃபோனில் தான் அப்படின்னு. அந்த ஃபோனை வந்து இப்போ இந்த மாதிரி ஆகிடுச்சுன்னா எப்படி ஸ்கால் பண்ண முடியும் அதான் வந்து. ஸோ இருக்கிற வீடியோ கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிறேன் வந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இன்னும் ரெடி பண்ணேன் யோசிச்சுருங்க வந்து ரெடி ஒன்றும் பண்ணல இப்போ டெம்பரரி டவுன் பண்ணி பண்ணிக்கிறேன்னு இதுக்கு மேலே வீடியோலாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ கரெக்டாக ஆ மீடியா போட்டுலாம் கண்டிப்பா. ஓகே ஸ்கோ டைம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 6 o'clock ஆச்சு. 6 o'clock ஆச்சு. ஐயோ பாவம் மாப்பிள்ளை வெளியே வந்து குளூரில் நின்றுக்கிறேன். நான் எப்போவுமே வந்து கேட் உள்ளே இங்கே இருக்குங்களா கேட் உள்ளே தான் வைக்குவேன் ரெண்டு. இன்றைக்கி வந்து ஏர்லி மார்னிங் ரைடு போகிறதால வெளியே எடுத்து வச்சுக்கிறேன். சாரிடா மாப்பிள்ள ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஃபோனில் சார்ஜ் வர இல்லையா சார்ஜ் போட்டுக்கலாம். பா செம்ம குளிர் பா பாவம் நம்ம மாப்பிள்ளை எப்படி இருந்ததுக்கு வாழ்ந்து தெரியலையோ வெளியோ. ஆ தீபாவளி டைம் இல்லையா ஃபஸ்ட் போய் பெட்ரோல் போட்டுக்கலாம் ஸ்கொண்ணுமோ பெட்ரோல் ட்ரையாக இருக்குது. அது ஆனால் போய் கரெக்டாக ரைடாகவும் பார்த்தா நீ பெட்ரோல்லாம் போடுவியா நீ இல்லை ரைடு ஸ்டார்ட் பண்ண முன்னாடி பெட்ரோல்லாம் போட மாட்டியா அப்படின்னு தானே கேட்குறீங்க. ரைடு ஸ்டார்ட் பண்ணே பெட்ரோல் போவோம் கொஞ்சம் ஒரு சேஞ்சுக்கு. ரைடுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே போடலாம் பெட்ரோல் எப்படி இருந்தாலும் ஓகே. நான் அப்படியே ரைடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே போடலாம் இல்லை ரைடு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் போடலாம். பட் எனக்கு இது பிடிச்சிக்குது ரைடு ஸ்டார்ட் ஆகும்ப்ரோ. ஸோ ஒரு ஆர்டர் வைஸாக பெட்ரோல்லன்னு அப்படியே ரைடு ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஃபினிஷ் ஆகிற மாதிரி. நம்ம அக்கா இருக்கலாங்களா பார்க்கலாம் பெட்ரோல் போடுறதுக்கு. ஐய் இருக்காங்க பெட்ரோல் லேட் ஆகுதா ஸ்கோல். ஆக்சுவலாக ரைடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன சம்பவம் மாதிரி ஆயிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் நான் ஒரு 3-4 வ்ளாக் தான் முன்னாடி சொல்லிக்கோ பேக்கு மாதிரி நான் வந்து மைக் அடாப்டர் இருக்குங்களா அது வந்து போயிட்டுக்குது. ஸோ வந்து நான் வேறு வாங்கினோம் வாய்ஸ் விண்ட்லாஸ்ட் வந்து ஓவராக ஆகுது அப்படின்னு. நான் லாஸ்ட்டாக நம்ம சேலம் ப்ளாக் போனேன் இல்லையா அங்கேயே வந்து என் தந்தி கீழே தான் உங்களுச்சா இல்லை என்னாச்சுன்னு தெரியல நான் அங்கேயே போயிட்டு மைக் வந்து பட் ஸ்லோவெல்லாம் போனால் கேட்கும் வாய்ஸு. இன்னும் வந்து நம்ம நார்மலாக ஒரு 100 ஸ்பீடில் அந்த மாதிரி என்ன போனால் வந்து அவ்வளோ க்ளீனாக கேட்காது விண்ட்லாஸ் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஸோ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1 week முன்னாடி வந்து நான் மைக் அடாப்டர் இருக்குங்களா அது போய் வாங்கியிருந்தேன் நான். எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து எஸ்பி ரோட்டில் தான் வாங்கியிருந்தேன் நான். ஸோ வாங்கிட்டு வீட்டுக்குலாம் எடுத்து வந்து இதுதான் ஃபஸ்ட் ப்ளாக் நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ கனெக்ட் பண்ணிட்டு எதுக்கோ செக் பண்ணலான்னு எடுத்துன்னு வந்துடுறேன்னு அது தெரியும் எனக்கு கண்டிப்பாக என்ன ஒரு சம்பவம் இருக்கோ அப்படின்னு. எந்த விஷயம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நல்லதாக ஸ்டார்ட் ஆகாது எனக்கு உண்டி. ஸோ என்ன ஒரு சம்பவம் இருக்கோ அப்படின்னு நினச்சிட்டு நல்லபடியாக செக் பண்ணணுன்னு. ஸோ அந்த அடாப்டர் வாங்கிட்டு ஸோ பேசிங்கிறேன்னு அப்போ ஒரு 1 minute கிட்ட பேசிங்கிறேன் பேசிட்டு ஆனால் அங்கேயே செக் பண்ணணே சரி என்ன வச்சு அப்படின்னு வாய்ஸ் நோட் தர முடியுதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா வாய்ஸே கொடுக்க முடியல. ஸோ வந்து நான் க்ளீனாக கனெக்ட் பண்ணலாம் இல்லை ஏம் இல்லை தான் மிஸ்டேக்காக அப்படின்னு செக் பண்ணி பார்த்தேன் நான். பார்த்தா மைக் அடாப்டர் நல்லா இல்லை அது சும்மா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து 100 ரூபா குத்து வாங்கிக்கிறேன் அது.
அந்நியாயமாக 100 ரூபா வேஸ்ட் ஆச்சு பாருங்கள் சொல்கிறது. அந்த மைக் அடாப்டர் போயிட்டுருக்குது. ஸோ புதுசு எழுத்தஞ்சிருக்கு, நீங்களே யூஸ் பண்ணுங்க சொல்லலாம். புதுசு அது எப்படி ஒர்க் ஆகாது இருக்கும். நான் வந்து ஏமில் தான் தப்பு அப்படின்னு நினச்சின்னு க்ளீனாக கனெக்ட் பண்ணல அப்படின்னு நினச்சின்னு ஒரு 2-3 டைம் போட்டு நான் பேசிங்கிறேன். என்ன க்ளீனாக கனெக்ட் பண்ணல, இல்லை என்ன மைக்கில் என்ன இதாகிருக்குதான் அப்படின்னு க்ளீனாக கனெக்ட் பண்ணல அப்படின்னா நான் புது ஹெல்மெட்டர் வாங்கிக்கிறேன். அது சொல்ல மறந்துட்டு போகிறேங்க சொல்கிறேன். நான் புது ஹெல்மெட் வாங்கி இப்போ யூஸ் பண்ணிங்கிறது வந்து புது ஹெல்மெட் தான் நான் காட்டுறேன். நான் கொஞ்சம் வலிச்சிருக்கட்டும், நான் வலிச்சிருக்கலாம்லாம் தெரிய சொல்கிறேன் ஹெல்மெட் அது. ஸோ வந்து புது ஹெல்மெட்டில் வந்து நான் க்ளீனாக கனெக்ட் பண்ணல அப்படின்னா பழைய ஹெல்மெட்டில் வந்து நம்மளுக்கு ரொம்ப பழக்கக்குது உங்களுக்கு. ஸோ கனெக்ட் பண்ணி பேசுறதுலேருந்து எல்லாமே பழக்கக்குது. இது புது ஹெல்மெட்டாக சார் க்ளீனாக கனெக்ட் பண்ணலாம் நினச்சி எடுத்து பேசி பார்த்தா அப்புறம் ஆகவே மாட்டேங்குது. ஐயோ கடைக்காரன் ஏமாட்டா சார், நான் காட்டுறேன் அது நான் வந்து இதோ இதுதான் சொல்கிறது பார்த்தீங்களா. 100 ரூபாய் இது அநியாயமாக 100 ரூபாய் வேஸ்ட்டாச்சு. நான் ஃபஸ்ட்டே கேமரா அங்கே எடுத்துன்னு போய் எல்லாம் செக் பண்ணிருந்தேன் வாய்ஸ் நோட்டு. அப்புறம் பார்க்குது இவ்வளோ புதுசாகுது, ஏன்னா போட்டால் ஒர்க் ஆக மாட்டேது. போச்சா 100 ரூபா? ஐயோ ஐயோ ஐயோ, எங்கடா பெட்ரோல் பங்க் இருக்கு? ஐயோ பிளிங்காரானே என் தம்பி. ஃபைனல் சார், ஃபைனல் ஃபைனல் 500 ரூபாய். சைடாக ஏன் புது ஹெல்மெட் வாங்கினேன், பழைய ஹெல்மெட் என்ன சிந்தனை யோசிக்கிறீங்க? ஸோ பழைய ஹெல்மெட்லாம் ஒன்றும் யூஸ் பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஷோரூம் மாப்பில் இருக்க இல்லையா, அந்த பிளாகில் அந்த பிளாகில் வந்து நான் சொல்லி ஹெல்மெட் வாங்க போகணும் நம்ம மாப்பிளக்கு. இதுமாதிரி நம்மளும் ஒரு ஹெல்மெட் வாங்கணும் அப்படின்னு நான் அந்த ஹெல்மெட் வந்து இதாயிட்டு போயிட்டுக்குது அப்படின்னு. ஸோ போயிட்டுக்குன்னா வந்து நான் பார்த்துருக்கீங்கன்னா வந்து அந்த குஷன் இருக்குங்களா சைடில் இருக்கிற குஷனு, அது வந்து ஃபுல்லு ஓவர் டைட்டாக இருக்கிறது. என்ன வர வர வந்து ஓவர் ஃபுல் ரொம்ப டைட்டாகிங்க. என்னாலும் வந்து இப்போ லாங் ட்ரைவ் இப்போ சின்ன 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 ரைடு இருந்தாலும் பரவாயில்ல, ஹெல்மெட் போட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணலாம். நம்ம வந்து பெரிய பெரிய ரைடெலாம் இருந்தால் அந்த ஹெல்மெட் போட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது சொல்லுறது. நான் வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணல இல்லையா. ஸோ அந்த சீக்ஸ் வந்து ஃபுல்லு ரெண்டு சைட்லேயும் ஒட்டிக்கிது இப்படி. ஸோ ஒட்டிக்கிறேன்னா இது என்னால் அவ்வளோ க்ளீனாக பேச முடியல, ஒரு மாதிரி ப்ரீத் பண்ண முடியாத மாதிரி ஆயிடுது. ஸோ அப்பயே யோசிச்சு வாங்கணும், புது ஹெல்மெட் வாங்கணும் அப்படின்னு. ஏன்னா காலி காலியாக பேர் இருக்குது. ஐயோ தம்பி வேறு திராட்டல் முறுக்கிறான் முறுக்கிறான்னு கேட்குறானே. அப்பா இவ்வளோ வேலை செஞ்சு மண்டை வளர்க்குற கொண்ட வந்துருக்குற மாதிரி இவ்வளோ பேசிட்டு இந்த பிளாக்ல நம்ம கூட யார் வரான்னு அப்படி சொல்ல போற அங்கே நிற்கிறாளா அவைதி. சார் இந்த பிளாக்ல யாரும் வரல சொன்னா சோலோவாக தான் போயிங்கிறது. எனக்கு தெரிஞ்சிருக்கே கொஞ்ச நாள் தான் சோலோவாக தான் போகிறேன் நீ ரன்னு. கொஞ்ச நாள் இல்லை, இதுக்கு மேலே தான் சோலோவாக தான் போகணும், வேற வழி எது இல்லை. நான் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து வெளிக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சொல்லணும். நான் ஃபஸ்ட்லாம் வந்து ஒரு வீக்கில் வந்து சும்மா தான் நாங்கள் யாருமே வெளிக்கு போகல. ஸோ வந்து நானும் ஸோ வாங்கலாம் சும்மா தான் இருக்கீங்க, உங்களுக்கும் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படியே ரைடுக்கு போகலாம் அப்படின்னு கூட்டின்னு போயிடுவோம்னு. ஸோ இப்போ வந்து ஒருத்தர வீட்டில் இல்லை, எல்லாரும் வெளியே போயிட்டோம். இப்போ அவங்கள வெளியே போகிறவங்க எப்படி கூப்பிட முடியும் சொல்லி. சரி தான் நானே அவங்கள டிஸ்டர்ப் பண்ணல நான் தெரிஞ்சு. இதுக்கு மேலே நம்ம ஒன் டே தான் போகணும். என்னடா இது நல்லா தானே மெயின் ரோட்லலாம் போயிருந்தோம், திடீர்னு பார்த்தா இது வேற எவ்வளோ எட்டுனு விட்டுக்குது. டே அப்பே கரெக்டாக தான் இட்டுன்னு போயிங்கிறடா, இன்னதெல்லாம் நம்பி இட்டுன்னு போயிங்கிறேன். இந்த பொண்ணுங்களோ இந்த மேப்போ ஒன்று, ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டுமே கொழப்பி விட்டுருவோம் நம்மளை. எப்போ என்ன ஆகுன்னு தெரியாது, மேப்பை நம்மளை மென்டல் மாதிரி ஆக்கி விட்டுருவோம் எப்போ பொண்ணு பொண்ணுங்களும் சரி. வாவ் இப்போ சன்ரைஸ் வேறு லெவலில் இருக்குல்ல. ஆ செம்மையாக இருக்குது, நான் ஃபோனில் காட்டுறேன். இங்கே பாருங்க சொல்லுங்க சன்ரைஸு செம்மையாக இருக்குல்ல. வேறு லெவலில் இருக்க போகிறேன், ஜூம் பண்ணிக்கலாம். செம்மையாக இருக்கு பாரு ப்ரோ. இதுதான் ஸ்கோர் நான் சொல்லியிருந்தேன் ஹெல்மெட்டு. ஸோ புது ஹெல்மெட் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நான் புது ஹெல்மெட் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. ஸோ இதுதான் அந்த ஹெல்மெட்டு.
செம்மையா இருக்குல்ல ஹெல்மெட்டு. சார் செம்மையா இருக்குல்ல வியூ, சன்ரைஸ் பாருங்க இங்க பயங்கரமா இருக்கு. சன்ரைஸ் ராய் மீனா முஸ்லீம்கார மாதிரி இருக்குது தலையில என்ன என்ன போட்டுங்கன்னு தான் அப்படி தான் யோசிக்கணும். நான் நிறைய பிளாக்ல நான் சொல்லியிருந்தேன் சொன்னேன் எனக்கு வந்து ஏர் ஃபால் அவுட்டு நட்ஸ் காஃபர் வாங்கணும் அப்படின்னு. ஃபுல்லுக்கு தென்ட்டு அந்த ஃபுல் கவர் வந்து வாய்ஸ் நோட்லாம் கொடுக்க முடியாதுன்னு ஆஃப் எனக்கு வேணும் அப்படின்னு. ஸோ புது ஹெல்மெட் வாங்கியிருந்தேன் சரி புது ஹெல்மெட் வாங்கியிருந்தேன்னா இதில் வந்து அவங்க சவுங்க வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இதே கடவுள் புண்ணியத்தில் வந்து இது ஃப்ரீயாக கொடுத்தாங்களா, இது வந்து கொஞ்சம் ஏர் ஃபால் கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லிடுது ஆக்சுவலாக. இதை பாருங்க அதைத்தான் வந்து ஏற்கனவே வந்து ஃபுல்லு நான் ஷார்ட் பண்ணுறது தெரியுதுங்களா. இப்போ பரவாயில்லங்கிற எனக்கு தெரிஞ்சு பட் ஓவர் சின்ன பையன் மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. பார்த்துக்கலாம். இப்போ செம்மையாக இருக்குல்ல ஸ்கோல் சன்ரைஸு பாருங்க என்ன கேமராவில் கோபுரில் தெரியுதா நாங்க தெரியல செம்மையாக இருக்கு. ஐயோ ஐயோ ஏற்கத்தான் செம்ம காமெடியாக இருந்துக்கோல. ஐயோ என்ன பண்ணுறதுக்கா வேற வள்ளி என்ன இருக்குது எந்த பண்ணுற மாதிரி இல்லை இரு கடைசி எதுன்னு ஆப்ஷன் எனக்கு இது ஒண்டி தான் அதுதான் ஃபுல் ஷார்ட் பண்ணிட்டு கொண்டே. பட் இந்த கட்டிங் நல்லாயிருக்கா நல்லா இல்லையான்னு தெரில. இப்போ நான் பார்க்கக்கிட்டே ஒரு ரெண்டு மூணு வயசு கொஞ்சம் மாதிரி இருக்குது இந்த கட்டிங் பண்ணுலேருந்து எனக்கு. ஆ அதெல்லாம் வந்து ரொம்ப ஏறி வெளியில் வளர்த்துருந்தல நான். ஸோ மூஞ்செலாம் வந்து ரொம்ப குண்டாயிருந்துச்சு எனக்கு. சரி வந்து இதை குண்டாக தான் இருக்குது மூஞ்சி, பட் கொஞ்சம் லைட்டாக குறைஞ்ச மாதிரி இருக்குது எனக்கு ஒரு ஃபீல். என்ன இது ஒரு பனை மூட்டமாக இருக்குது சரஸ்வதி சுப்ரமணியோட வர பனை மூட்டமாக இருக்குப்பா. ஏன் இது இவ்வளோ பனி இருக்குது 10 பேர் தம்மிச்சுட்டு புகை விட மாதிரி இருப்பேன். இவ்வளோ பண்ணிக்குதான் டைம் என்ன 7 o'clock 7 o'clock டிகிரி பண்ணி இங்கே இது பண்ணியா இல்லை ஒருவேளை யாராவது தம்மிச்சுட்டு விட்டாங்களா போக. அம்மாடி இது நிஜமாலே பண்ணியா இல்லை என்னன்னே தெரியல. இது வயசர் கழட்டி பார்ப்போம் என்னைக்கே கொஞ்சம் டவுட்டாக இருக்கு. யோப்பா ஆமாம் ஸ்கோட் நிஜமாலாம் பண்ணிட்டான் இது கேமராவில் தெரியுதா தெரியல நமக்கு தெரியலையே. ஏய் ராஜன் தா எவ்வளோ ராஜன் வா 7 o'clock ஆகி கூட பண்ணி கம்மியாக மாட்டுக்குது. இதே ஒரு மலை மேலே இருந்தால் பரவாயில்ல ஒரு பண்ணி இருக்குது ஒரு நாயாகுது. இப்போ அப்போ எங்களுக்கு வீடு கருங்கலாம் செத்தாங்க இங்கே எங்கே போகிறோங்க இங்கே அன்னைக்கு டைம் ஜெனல் மூடி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த டைம் விண்டர் டைம்லலாம். இப்போ பாருங்க ஸ்கூல் நான் நிஜமாலும் நம்பவும் முடியல. நான் வந்து நான் நந்தில்ஸில் இந்த மாதிரி ஃபாக்லாம் பார்த்துக்கிறேன். ஒரு ஏரியாவில் ஃபாக் பார்க்குறதுனா இதுதான் ஃபஸ்ட் டைமு. அதே பாருங்களேங்க ஃபஸ்ட் டைம் பார்த்துங்கிற ஒரு ஏரியாவில் இவ்வளோ ஃபாக் இருக்குதுன்னு கையிலாக போகிறேங்க ஒரு பைக்கில் போகிறேன் அவ்வளோ சில்லுங்குது கை கூட
தெரியுதுங்களா இவ்வளோ ஃபாக் பாரு பாடி நிஜமால நம்ம இது நிஜமால ஃபாகா இல்லை என்னன்னே தெரில சூரியன் கூட தெரிய முடிக்கிறப்பாரு அந்த ஃபாகில் நான் வந்து நந்தில்ஸில் இந்த அளவுக்கு பார்த்துக்குறேன் அந்த ஃபாக்கு ஒரு ஏரியாவில் இந்த அளவுக்கு ஃபாக்குதுன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் ஆ லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் இந்த இது பார்க்குறதுக்கு இவ்வளோ ஃபாக்கு ஒரு ஏரியாவில் ஏதோ ஒரு ஹில் ஸ்டேஷனில் அப்படி மேலே மலை மேலாம் இருந்தால் ஓகே பரவாயில்ல இல்லை ஆ கீழே பரவ இவ்வளோ ஃபாக்குது பட் அந்த செம்மையாகிற வியூ அந்த சன்ரைஸே பாருங்க பயங்கரமாக டோ பண்ணா டோ பண்ணா டோ டோ பண்ணுமா டோ பண்ணுங்களா இல்ல வண்டி தள்ளிக்கிறீங்களா டோ பண்ணுமான்னு கேட்டேன் சரி சரி ஆனா